நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. இன்றைய அரசியல் வெட்டி பேச்சு நிகழ்ச்சி உங்களிடத்துல பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறோம். அப்படி பகிர்ந்துகிட்டே இருக்கிற போது நாங்கள் இணையதளத்தை தேடிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒரு சம்பவம் சிக்கிச்சு, அதை பற்றி பேச போறோம். ஆமா, என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வரலாற்று துயரம் வாசி வரலாற்று கூட மிக முக்கியமான கட்சி இந்தியாவில் வந்து வெள்ளக்காரன் உருவாக்கின கட்சி. நம்ம நேரு, ஸ்ரீ காந்தி, அப்புறம் நேரு, அப்புறம் இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, அப்புறம் சோனியா காந்தி, அப்புறம் ராகுல் காந்தி, அப்புறம் பிரியங்கா காந்தி, சஞ்சய் காந்தி, அதெல்லாம் இன்னும் வரல. இப்போதைக்கு பிரியா காந்தி கூட நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் ஏழு காந்தி பேர் நானே சொல்லிட்டேன். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பாரம்பரியமான கட்சி காந்தின்னு சொன்னீங்க. காந்தின்னு இந்த மகான் இருக்கா, காந்தி மகான், அவர் தான் நடிச்சிட்டேன். சீரியஸாக பேசுறதுக்கு இப்படி ஃபீல் பண்ண வச்சிட்டீங்க நீ. அதை விடுங்க, அவர் தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே காந்தி. கரம்சந்த் காந்தி அவர்கள் உப்புன்னா தண்டி யாத்திரையா உப்பு சத்தியாகிரகம் போய் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. வெள்ளக்காரர் எதிர்த்து போராடினாரியா, அது இருக்கு, அது காந்தின்னு அவர் நினைச்சேன். அந்த உப்பு சத்தியாகிரகத்தை ஞாபகப்படுத்துற மாதிரிக்க தமிழ்நாட்டு தலைவர் வந்தார் பாருங்க. உப்பு போடு, பச்சடி போடு, தயிர் பச்சடி போடுறாரு. அந்த கட்சி தானே சொல்றீங்க. ஆமா, அந்த கட்சி என்ன பாத்தீங்கன்னா, தர்மபுரி மாதிரி உப்பை மறக்கல தயிரை மறக்கல. நல்ல கட்சி தான் போங்க. அந்த கட்சியினுடைய தர்மபுரி மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லாருமே கட்சியை விட்டு மொத்தமா போயிட்டாங்க. கூண்டோட கலந்துட்டோட காங்கிரஸ் இருந்துச்சா முதல்ல தருமபுரியில்? விவரம் தெரியாமல் பேசாதீங்க. தருமபுரியில் ஐயாவும் சின்னையா தான் ஃபேமஸ். ஐயாவும் சின்னையாவுக்கும் அங்கே போட்டியாக தான் அங்கே நம்ம அவர் வந்தார் கேப்டன். சரியா, அவங்க தான் ஃபேமஸ். அங்கே யார், வேற கட்சியே கிடையாது. அங்கே பிசிக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஆகும், நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. தருமபுரி மாவட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிற்றரசுன்னு ஒருத்தர் மாவட்ட கமிட்டி, அந்த காங்கிரஸ் கட்சி மாவட்ட கமிட்டி குழுவோட தலைவர். சரி, அவர் ஒருத்தர் தான் இருந்தார் கட்சியில். அவருக்கு அவங்க கட்சி விட்டு போயிட்டார். இருந்ததே ஒருத்தர், ஒரே ஒரு குருக்கள் வராரு, அவரும் போயிட்டாரு. அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு? கூண்டோடு கலந்து, கூண்டோடு கலந்துருச்சு. அது அப்பவும் கட்சியை கலத்த வேண்டியதான். அவ்வளோதான். தர்மபுரி மாவட்டத்தில் நிர்வாகி இல்லை, காலி முடிஞ்சிருச்சு. அவரும் என்ன சொல்லிட்டாருன்னா, என்னை நீங்க வந்து வற்புறுத்தாதீங்க, இந்த பதவி நீங்க வந்து தயவு செய்து வாங்கி. எப்படி போராடுறது, திடீர்னு கூட்டத்தை கூப்பிடுறீங்க, படம் எடுத்து நானே ஒருத்தவங்க எப்படி மைக் போட்டு பேசுறது அப்படின்னு சொல்லி அப்படின்னு அவர் வந்து கலந்துருக்கிறாரு. என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எது கலந்தாருன்னு வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும். அவர் உண்மை சொன்னோம்னா, உண்மையை சொன்னோம், அவர் வந்து அவரோட கொள்கையில் வெக்கம், மானம், சூடு, சொரணை, உப்பு திணிக்கிறீங்க. சொன்னீங்க உப்பு, உப்பு போட்டுட்டீங்க, உப்பு போட்டு தின்றுருக்காரு. ஏன்னா ஆயிரம் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட நமக்கு அது அந்த கருத்து முரண்பாடு இல்லை. ஆனால் அவரோட கொள்கை தெளிவாக இருக்காரு. அந்த கட்சி உண்மையா இருக்கு, அந்த கட்சியில உண்மையா இருக்கு. என்ன என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ராஜீவ் காந்தியோடைய கொலை வழக்குங்களா இருக்குன்னு தெரியும். அதுல வந்து ஏழு பேரா ஏழு தமிழர் கைது பண்ணி போட்டாங்க. அதுல பேரழிவாளர் விடுதலை உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிச்சு. நீதிமன்ற தீர்ப்பு எப்படி சொல்லுங்க? நீதிமன்ற தீர்ப்பு. இந்த கட்சியா அந்த கட்சியா? எந்த கட்சி கிடையாது. நீதிபதியே கலகாட்சியா, எந்த ஆட்சியா இருந்தாங்க, நீதிபதியே அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு வெளியிட்டு இருக்கிறாப்ல. தலைவருடைய இறப்புக்கு அவர் காரணம் சொல்லி சொல்றாங்கல்ல, அப்போ இவங்களுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கூட்டம் இன்னும் வெக்கமான சூடு சொன்ன இன்னும் இருந்துட்டு இருக்கீங்களா அப்படிங்கிட்ட வெளியில போயிட்டாருங்க. காங்கிரஸ் கேட்டு அவர் கட்சிக்குள்ள இருந்து, அதாவது அவர் அவரோட கொள்கையில தரட்டா இருக்காரு. நம்ம வந்து அவர் நம்ம முரண்பாடு இருக்கு, ஆனாலும் அவர் கொள்கையில் உறுதியாக சற்றும் மனந்தளாத விக்ரமாதித்தன் போல அப்படின்னு கமல் சொன்ன மாதிரிக்கா, சற்றும் கொள்கை பிடிப்புகளும் தளராக சிற்றரசு, சிற்றரசுங்கிறவர் சிறப்பாக அரசாங்கம் ஆட்சி பண்றாரு. தர்மபுரியை காலி பண்ணிட்டாரு. சிற்றரசா தர்மபுரியா நம்ம கட்டுப்பாடு கட்சி கூண்டோட காலி பண்ணிட்டாரு, காலி பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இதில் நமக்கு ஒரு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கு. ஏன்னா வழக்கம் போல இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி தான் என்றைக்கும் எங்களுடைய ஃபேவரட். கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தான் எங்களுடைய. ஏன் அந்த கட்சியை எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ஆகப்பெரும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபெரும் கட்சிகளை குறித்து பேசாமல் அரசியல் வெட்டி பேச்சு இன்றும் நகராது. இல்லை, என்ன காரணம் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம அந்த கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நம்ம விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியே பிரதமராக வர வேண்டும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். இது காங்கிரஸ் வந்துட்டா? ஆமாம், சொன்னது அது வந்து பூனல் கிடையாது, விசாரிச்சு வணியன் சொல்லிட்டாரு. அது சட்டை கிழிஞ்சு தூக்கி காமிச்சீங்கன்னா பூனல் சொல்லி கிழிஞ்சு சட்டை போட்டிருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்னங்க தெரியும், வண்ணியன தான் உண்மையா இருக்கும். எனக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டு பார் பண்ணி ஒழிஞ்சிடுமா? கண்டிப்பா வண்ணியன கையெழுத்து போட்டு கொடுத்துருவாருலா. பத்து வருஷத்துக்கு முன்னே அவர் தான் இருந்தார். ஆமா, சைலண்ட் மோடு மந்திரி இருந்தார் மன்மோகன் சிங். இந்தியாவோட சைலண்ட் மோடுன்னா என்னன்னு உலகத்துக்கு சொன்ன காமிச்சிடாது. இவர் பிளைட் மோடுங்க, அது சைலண்ட். இவர் தான் பிளைட் மோடு, ஊர் ஊராட்சி ஓடுகளி. அது
லேட் மூடுனா மொத்தத்துக்கு சைலண்ட்னா சைலண்ட் ஃபோன் கூட வரும், சைலண்ட் இருந்தால் கூட ஃபோன் வரும், வைப்ரேஷன் ஆகும். அவர் வந்தப்போ லேட் பண்ணால் செத்த போனமானிக்கு எனக்கு அது வந்து செல்லு இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோனும் போகாது ஃபோனும் வராது அந்த மாதிரி. இப்போ சைலண்டாக கூட ஃபோன் டிஸ்டர்பாக இருக்கும், அந்த மூட் அவர் வந்து ஃப்ளைட் மூட் என்ன ஒரு மூடல் இருந்தாப்ல. அவர் இருந்தப்போ நம்ம பிஸிக்க இருந்துச்சுல, அப்ப ஜனாதாரத்தை ஒழிச்சு முடிச்சு அழிச்சு இப்ப பார்ப்பதற்கு அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பி திருத்தி சரி பண்ணிட்டாங்கல்ல, அது வந்து முடியாம போயிருச்சு. இப்ப வந்து விசிக்க வந்து வளர்ந்த கட்சியாக வளர்ந்த கட்சியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கைக்குள்ள வச்சிருக்கிறாங்க அவங்க வந்து. ஆஹா, அப்ப பெருசா கிடையாதுங்க, இப்ப வந்து கொலியோட வளர்ந்துருக்கிறாங்க. நாலு எம்எல்ஏ இருக்கலாம் அப்படி சொல்லலாம், அப்பவும் ஒரு எம்பி இருக்குது, நாலு எம்எல்ஏ எப்படி வச்சுக்கோங்க, அப்ப ஒரு எம்பி இருக்குது, எம்பியை விடுங்க, நாலு எம்எல்ஏ வச்சிருக்கோம், கூட கலக கூட்டணி இருந்தது, என்னத்தை இருந்துச்சுலாம். அப்ப காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து ஒண்ணு புண்ணியம் இல்லைங்கறிய. ஆமா, அது அது உண்மைதான். அந்த அந்த அளவுக்கு எதுக்கு கூட்டணி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அந்த கூட்டணியில இப்ப வந்து முரண்பாடு இருக்கு, நீங்க ஒன்னு சொல்றீங்க பேரிலிவான் விடுதலையே விடுதலை சட்ட கட்சி ஆதரிக்கு, ஆமா ஆதரிக்கு, நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கு, திமுக கூட ஆதரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேற வழியில் எல்லா கட்சியும் விட்டாரு, நீங்க ஆதரிங்க ஆதரிக்க போங்க, அது தேவை கிடையாது, அது தேவைப்படலங்க இல்லை. நீ விட்டது நீதிபதி உங்க ஒன்று ஜெயில் வாடன உங்க கட்சி சார்பு, ஹலோ கழக தலைவர் பேசுறேன் திறந்து விட்டுருங்க, ஹலோ கோட்டையிலேருந்து தமிழரசன் பேசுறேன் அப்படின்னு மீதி எழுந்து திறந்து விட சொல்ல, திறந்து விட்டது நீதிபதி சரியா. அவர் சொன்னா உள்ள இருந்து அடைக்க முடியாது, வெளியே தான் அடைச்சிருக்காங்க, வெளியே விட்டுருக்காங்க. அதுக்கு வந்து விஜிகா வேற வழி இல்லை, வழி இல்லைலாம். என்ன சொல்றேன், விஜிகா வந்து இதை வந்து ஆதரிக்கலாம், உங்க கூட இருக்கக்கூடிய செவ்வாலா ஒருத்தர் எதிர்க்கிறாரு, அப்போ உங்கள் நிலைப்பாடு என்னவா இருக்கு, என்ன நிலைப்பாடு, அது காங்கிரஸ் கட்சியோட இன்னும் கூட்டணி வைக்கமான சொல்றது நம்ம இருக்கணுமா, நம்ம காங்கிரஸ் கட்சியில இருக்கவனுக்கு இப்படி இருந்தாலும் அவர் சித்தரசு வெளியே போயிருக்காப்ல, அவர் வெளியில போயிட்டாரு, சித்தரசு வெளியே போனார், அரசு சித்தரசு, அவர் தான் நல்ல மனுஷன். விசிக்கு எப்போ வெளியில போகாத சொல்லுங்க, விசிக்கு எதுக்கு போகணும், எதுக்கு போக கூடாதுன்னு கேட்கறேன். உங்களுடைய உங்களுடைய மிக மிக முக்கியமான கோரிக்கை ஏழு தமிழோட விடுதலை தான், யார்ட்ட சொன்ன சொன்னமா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, எல்லாரும் மூலமா நாங்க போறோம் சொன்னமா, உங்கள்கிட்ட ஏங்க மது ஒழிப்பே கொள்கை சொன்னோம், கண்ணாடி வேணும் கட்டு விரும்பணும், சாரியா கம்பெனியோட கூட்டி நாங்க நாங்க பதவிக்கு எங்க ஆட்சிக்கு நாலு எம்எல்ஏ வந்துச்சா, சட்டமன்றத்தில் ஒரே ஒரு 10 செகண்ட் அடி பேசியிருப்போமா, மது கடைகளை மூட வேண்டும் எங்க உறுப்பினர் பேசியிருப்பாங்களா, பாராளுமன்றத்தில் போய் தமிழ்ல பேசணும் வீர உரையாற்றுங்கிறீங்களா, ஒரு தடவை மது கடைகள் இந்தியா முழுக்க முழுன்னு பேசணுமா, கழகத்தில் பேசணுமா, ஒன்றும் பேசல, நாங்கள் இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோங்க. எங்களை நம்பி பாருங்க, ஓட்டேரி தொகுதியில் ஒருத்தர் சிறிய அவர் என்ன சிறிதரா இறந்து போனார், அந்த குடும்பத்தில் அடுத்த தான் விட்டுருக்கோம், என்ன என்னது எங்கள் விசிக்காலும் ஒரு கட்சி நம்புறீங்க நீங்கள் வச்சுல அப்படின்னு தான் வண்ணியும் சொல்லுவாப்புல, நீங்கள் விஷயம் தெரியாம இருக்கீங்க. இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கொள்கை வேற, இவங்களோட கொள்கை ரெண்டு பேர் கொள்கையும் வேற, கொள்கையும் இல்லை கொண்ட கடலையும் இல்லை. ஆனால் கொள்கை கூட்டணிங்கிறாங்க, இந்த கூட்டணி அதாங்க, இந்த கூட்டணி வந்து சீட்டுக்கான கூட்டணி கிடையாது, கொள்கைக்கான கூட்டணியில் இருக்க சொல்லி ஆனால் திரும்ப தானே பேசினாரு, போன முறை மக்கள் கூட்டில் இப்படி தானே சொன்னாரு, அதெல்லாம் நாங்கள் போய் சீட்டுக்கு இங்கேயும் அங்கேயும் நிற்க வேண்டியிருக்குது, நாங்கள் வந்து கொள்கையை பிடிப்போம் இருந்தால் அப்படி பண்ணாரு. அப்புறம் ஒரு இடத்துல வெளிநாட்டில் பேசினாப்பில் மானம் ரோஷம் இதெல்லாம் பார்த்தா அரசியல் பண்ண முடியாதுனாப்பில் என்ன மாற்றி மாற்றி பேசுறாரு, அதான் விசிக்கா தான் அந்த அண்ணன், அதான் தெருமா காந்தி மகா, அவர் தான் உண்மையை சொல்றது, புலி புலி எழுச்சி புலி எழுச்சி சிறுத்தை 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 குட்டியா புலிங்க, புலி வந்து அவருக்கு தான் ட்ரேட் மார்க், அவர் தான் முதல் முதல்ல இழுத்து போனாப்ல, நீங்க வந்து விஷயம் தெரியாம இருக்கீங்க, முதல் முதல்ல அவர் தான் போனாரு, ராஜபிஷன் அவர் தான் கை கொடுத்தாப்ல, முதல் முதல்ல அவர் தான், நீங்க பாருங்க அவருக்கு பின்னாடி நின்னாரு கை பிடிச்சி ஆண்டடா வாங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க, பெரியங்க சொன்ன மணிக்க வரலாற்று பெரிய சாதனைங்க, யாருங்க கிடைச்சிருக்கோம், சொந்தக்காரன் கை கொடுத்தாரு ஓடி விழுந்துட்டு கண்டுபிடிக்க முடியல அவரால், இல்லங்க வெட்டினவனையும் கை கட்டி பிடிச்சிக்கிட்டா தள்ளியாச்சு, அங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்க தெரியுமா, அவங்க கட்டி போய் தள்ளிக்கிட்டாரு, வரலாற்று பெரிய உண்மையிலே இருங்க, பாராட்டு சேர்ந்தே பாராட்டிடுவாங்க, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், தலைவர் பிரபாகரனையும் சந்தித்து கை கொடுத்து கட்டி பிடிச்சி ஆரத்தல் நம்ம திருமாலன் அவர்கள் அந்த மே 18 நமக்கு இணையளிப்புக்கு இந்த விடுதலை புலிகளுடைய நீக்கத்துக்கு தடையாக இருந்த நம்ம ராஜபக்சையும் கட்டி பிடிச்சி கையெழுத்த ஒரு அண்ணா அண்ணன் திருமலை தான், பரவாயில்லங்க வரலாற்று சம்பவங்க இதெல்லாம் பொன் எழுத்துக்கள்ல ராஜராஜ சோழன் பதிச்சுட்டு சேர்ந்துக்கணும் அவர், ஆமா அதுதான் வன்னியண்ணன் பதிக்க போறதுக்கு பாரு, இந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு வன்னியண்ணன் கோவத்துல இப்ப வீசி கலந்து வெளியேற போறாரு, எதுக்கு அங்க சிட்டர்ஸ் வெளியேறினாரா, இப்படி போல காங்கிரஸ் தலைவரா வெளியேறினாரு, அழகிரியா வெளியேறாரு, அவருக்கு வந்து காங்கிரஸோட இந்த திமுக கூட்டணி இல்லைன்னு கேஸ் அழகிரி, அவரா கேஸ்ல இருந்தாரு பேரு, ஏதாவது அழகிரின்னு சொல்றாங்க, ரெண்டு தமிழ்நாட்டுல ரெண்டு பெரிய அழகிரி இருக்காங்க, எந்த அழகிரி நமக்கு தெரியும், ஆக மொத்தம் ஒரு அழகிரி இருக்காப்ல, முதலமைச்சர் வேட்பாளர்ல கட்சி வச்சுக்கிட்டுங்களேன், அப்படி கட்சியில ஒரு தலைவர் இருக்காரு, அவரா வெளியேறினாரு, ஒரு மாவட்ட பொறுப்பாளர் ஒரு நிர்வாகி வெளியேறாரு கோச்சிக்கிட்டு அந்த மாதிரிக்கு போ, தொல் திருமாவளவு வெளியேறணும் அவசியம் இல்லையே, வண்டியரசன் வெளியேறலாமே, எங்களை ஏழத்தமிழ் விடுதலை கொள்கையை உறுதியா இருக்கேன், ட்விட்டர்ல ட்விட் போடக்கூடாது வெளியேறணும், இல்ல இல்ல அந்த சிற்றரசுக்கு வந்து வெக்கம் மானம் முன்னாடி சொன்னதான், சூடு சொரண
சோத்துல உப்பு போட்டு வர திங்கிறாரு, இன்க்ளூடிங் அதை ரொம்ப முக்கியம். நீங்க இப்படி சொல்லி சொல்லி வன்னியனை எல்லாம் கிண்டல் பண்ணுறியா? வீடியோ பார்த்துட்டு பாருங்க, வன்னியன் ஒரு நாள் உங்களை கேட்க போறாரு, தம்பி பாலா பெருசியல் விட்டி பேச்சு நண்பர்களே, உங்களை என்ன தப்பு பண்ணேன், எப்ப பார்த்தாலும் இன்றைய கேள்வி வைக்கிறீங்களே, என் கட்சியில் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்கள விட்டுட்டீங்களே, கேட்பார் கண்டிப்பாக கேட்பார். இல்லைங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் சனாதானத்தை எதிர்க்கக்கூடியது கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அண்ணன் தானே, அன்றிலிருந்து இருக்காருல்ல அண்ணன். அவரே பொது வீதியில் நடக்கக்கூடாது எப்படி சொல்லாடலோ, பொது வீதியில் சொல்லாடன்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் கூட்டிட்டு இருக்காரு. அவர் என்னத்தை சனாதன, அது வந்து வேறங்க, கூட்டணிக்கு முன்னே கூட்டிங்க அப்போ என்ன, அது என்ன காரணம்னா தலைவன் வழியே தொண்டன வழி. இப்போ சரி, வன்னியன் என்ன பண்ணுவார், இப்போ பாரு, இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது, கட்சியில் இருக்கிற ஒரு 10 பேர் சீட்டு வாங்கி பொது வீதியில் போயிட்டு வரப்பாரு. 10 பேரா? ஒருத்தர் சொன்னாங்க ஆட்டைக்கு வந்து 10 பேர் வாங்கிதாருங்க, வாங்கிதாருல, 5 பெண்கள் 5 ஆண்கள், அத்தனை பேரும் பூத்து வைதான். 5 வேண்டாங்க, சரி சரி கூட கொடுக்க வேண்டாங்க, ஒன்று வைங்க. ஏங்க, இந்தியாவில் பெரிய கட்சிங்க, சட்டமன்றத்தில் 10 ரூபா கூட மனசாரி, நீங்கள் நெஞ்சே வலிக்க நெஞ்சை பிடிக்கணும் போல இருக்கு எனக்கு வந்து. ஏங்க, இந்தியாவில் பெரிய கட்சி, எங்களோட கூட்டணியின் ஓட்டு பேங்க் நிரூபிக்காமலே நாங்கள் வந்து சீட்டு வாங்க கட்சி அப்படிலாம் அண்ணன் வந்து எழுச்சி தமிழர் பேசியிருக்காப்புல, மையத்தில் சந்திக்கிறோம் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே, கமலஹாசன் கூட்ட கூட்டணி அடி போடுறப்பல இப்பவே. ஆனால் பாருங்க, கமலஹாசனே உதயநிதியான சரண்டராகி இந்த படம் விக்ரம் அந்த கட்சி விரைவில் கலைக்கப்பட போகிறது, நோட்டீஸ் நம்மளே ஒட்டிடுவோம் விக்ரம் அப்படின்னாரு, கலைப்பு. ஆனால் பாருங்க, கமலஹாசன் கட்சிகளை சொன்ன ஒரே ஒரு ஆள் ஹாப்பியாக இருப்பார் இந்தியாவில், பாரிசால் மட்டும்தான். சரி, என்னவோ அப்படிலாம் இருக்கு. இந்த மாதிரிக்க கொள்கை பிடிப்பு இல்லாத கொண்டக்கடலைகள் கமலஹாசன் இந்த இதை பத்தி எந்த ஒரு கருத்து சொல்லவில்லை. சரி, இதுக்காக திமுக இந்த கருத்து சொல்லாத காங்கிரஸ் கண்டிச்சாரா? அதெல்லாம் கண்டிக்கல, அது ஒரு ஆள் தான் கண்டிச்சிருக்காரு, சொன்னா நம்ம பெருமையா பேசுறோம். பெருமையெல்லாம் வர வைங்க, தெரிஞ்சு போச்சு யாருன்னு. காங்கிரஸே கண்டிக்கல. அப்ப காங்கிரஸ் கூட்டணியில அச்சாரம் போடுறாரு யாரு? மையம் நாயகன், நாயகன் உலக உலக விக்ரம் விக்ரம். இவரை நம்பி ஓட்டு போட்ட நடுநிலை வியாதிகள் எங்க போய் எடுத்து, ஐயோப்பா படித்த இளைஞர்களை கவர்கிறோம், மையத்துல கொண்டு வருகிறோம். டாக்டர் புகேந்திரன் அங்க போயிட்டாரு, அந்த கட்சியிலே இருந்த ஒரே ஒரு அதிக ஓட்டு வாங்கின ஒரே ஒரு பெண்மணி, ஒரே ஒரு யூடியூப் ஒரு 10-20 யூடியூப் வீடியோ சர்பம் அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு 20 வீடியோ போட்டு, இப்ப அது என்ன தொகுதிப்பா? பெரிய வாக்கு ஒரு தொகுதி இருக்குதுலே, டக்குன்னு அதிக ஓட்டு வேணும். ஒன்னு திமுகங்கிற பார்த்தாங்க, பத்மபிரியா தூக்கிட்டாங்க. அந்த மாதிரிக்கா கட்சியில இருந்து அதிக ஓட்டு வாங்கினா கட்சியிலும் கொடுத்தாச்சு, அதேமா விரைவில் அந்த கட்சி கலைஞரும் நினைக்கிறோம். கமலஹாசன் உள்ள பேருவாரு, காங்கிரஸ் கலைக்க போறாங்க, ஏற்கனவே நிர்வாகி போயிட்டாப்புல. பிஜிக்கெல்லாம் என்ன வன்னியரசன் தான் நம்ம அடிக்கடி வீடியோ போடுறது பார்த்து கோவச்சிட்டு கட்சி அவரும் வெளியே போகிறாப்புல. போனா நல்லதுதான், எதுக்கு கட்சிக்கு நல்லது நடக்கும் அந்த கட்சிக்கா? நம்ம கண்டிப்பாக உண்மையிலே அவர் உள்ள அந்த கட்சியில் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அது ஏன் என்னன்னா, அந்த கட்சியிலுக்கு நிர்வாகிகள் பூரா வந்து மற்றவங்களை திட்டுறதில்லை, தன் கட்சி கொள்கை என்னன்னு பேசுகிறாங்க. அடிமட்ட தொண்டர்கள் பேசுகிறாங்க, நம்ம கட்சிக்கு ஒரு தலைவர் வந்திருக்காரு, ஆனால் இவரும் இவர் கூட அல்லக்கு இவர் 4 பேர் இருக்காங்க, அந்த பயிலு பூரா மற்ற கட்சியை திட்டுறதே சொல்லியாக வச்சுருக்கான். அப்போ தான் சோறு தடிக்கும் யார்கிட்ட? அங்கே அறிவாலயத்தில் தான் சொல்லுங்க நீங்க. அறிவாலய அடிமை புரோட்டா வச்சு செந்திலை பற்றி அடுத்த வீடியோ சந்திக்கிறேங்க. நன்றி.